அல்லது வேலூர். அப்டா கிப்டா, ஓ ஓ ஓ, உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தண்டா. சொந்த ஊராகிய வேலூர்ல பல போட்டி பொறாமையால பாதிக்கப்பட்டு நிறைய லட்சங்களை இழந்து குடும்பத்துக்கே ஒத்து வராத மனிதனாக நீ மாறி ஒரு புதுமையான வாழ்க்கையை உன் இஷ்டத்துக்கு அமைத்து இப்ப இந்த அம்பையில வந்து குடியிருக்க, உண்மையா இல்லையா? ஆனா இப்ப எப்படியாவது இந்த வண்டி இந்த புதுகிமலை சாரலில புன்னகையா ஓட்டி கொண்டு வரலாம் நினைச்சி கால் எடுத்து வச்ச. ஆனா இங்கேயும் உன்னுடைய தொழில நஷ்டமும் பொறாமையும் நீ இங்க இருக்க கூடாதுங்கிற உள்மன தாக்கலும் அங்க உள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீ மீண்டும் வேலூருக்கு போறது சரியா அல்லது சென்னை பட்டணம் சரியா அல்லது அம்பாசமுத்திரம் சரியான தீர்மானம் பண்ண முடியாம நீ வேலை பிடிக்கிட்டு இருக்க, உண்மையா இல்லையா? கால் ஒன்று வா. மதி இருந்தும் பிழை செய்வான் மனிதன், அந்த பிழைக்கு காரணம் விதியாக இருக்கும், அப்படி இல்லைனா பிறருடைய சதியாக இருக்கும். அதான் உண்மை. நீ சதியால பாதிக்கப்பட்டவன், அதுல விதியின் சுழற்சியில் வீழ்ந்தவன். இப்போ உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுன்னு சொல்லி உத்தரவு, அந்த ஆம்பளை பிள்ளை வரக்கூடிய தை மாதம் அமாவாசைக்கு பிறகு உனக்கு ஜனனமாகும். என் பேர் கருப்பசாமின்னு வைக்கணும். இந்தா வெற்றி அடைவாய் மகளே. செல்வாக்காரு வெற்றியாக்கு தொழில வேலூர்ல தொடங்கடா. ஜனவரி 24 மேல பிடிச்சுக்கோ. கருப்பசாமி, வேலூர் 6 அணி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த. அந்த 6 அணி எண்ணெய்க்குள்ள முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. அது உங்க குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட தெய்வம். ஆனா அந்த தெய்வம் சுமார் 3 காலங்களாக உங்க குடும்பத்துக்கு உதவா நிலையாக மாறிடுது. இப்போதைக்கு உனக்கு வாழ்க்கையில கடன்களும் அடுத்த தொழில் என்னன்னு தெரியாத மன வேதனையோடு நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ வெளிநாடுக்கு செல்வதா அல்லது தமிழ்நாட்டிலே இருப்பதா, அந்த குழப்பம் உன்னை தாக்கிக்கிட்டு இருக்கு. அதனால நீ பாஸ்போர்ட் எடுத்துக்கா, வெளிநாட்டுக்கே நீ இப்போ 3 காலம் சம்பாத்தியம் விட்டுவா, கால் விட்டுவா. வாப்பா இந்தா ஜெய்ஜிதாரே, நல்லா இடமானே. கருப்பசாமி, திருத்தணி மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும் பரிவுடனே மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும். ஏய், இன்னொரு தடவை நல்ல காலம் விட்டுவாட பாத்தியா, தானா விழுதிய. சந்நியாசத்துல 3 விதம் இருக்கு, என்னெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். பரம சந்நியாசம், பஞ்ச சந்நியாசம், கபட சந்நியாசம், 3 விதம் இருக்கு. எல்லா செல்வங்களும் இருந்தும் பகவானே தஞ்சம் என்று தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வது பரம சந்நியாசம். கட்ட சந்நியாசம், யார் உறவும் நமக்கு பிரயோஜனம் இல்லை, எங்கேயும் இனிக்கல, இருந்தா என்ன போனா என்ன அப்படி நினைச்சி தன்னிச்சையா வாழக்கூடியது கட்ட சந்நியாசம். கபட சந்நியாசம், எல்லாம் திறந்து விட்டது போல வேஷத்தை போட்டு உள்மனத்துக்குள்ள கோடி கோடியா ஆசையை உள்ள வச்சுக்கிட்டு கபடத்தனம் பண்றதுக்கு பேரு கபட சந்நியாசம். ஐயா என்ன சந்நியாசமோ, என்ன சந்நியாசம்டா? கர்பதாமி, மனிதன் காரணவான். ஒரு ஞானி தன்னுடைய வாழ்க்கையில முதல்ல தொடங்கும் போது துறவு துறவுன்னு வீட்டுக்குள்ள குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. ஒரு தாய் மாமா அங்க வந்தான், என்னையா துறவிய பத்தி ஞானத்தை பத்தி பேசிட்டு போறிய, துறவுக்கு போகக்கூடியவன் துண்ட உதறி தூர போட்டு போயிடுவாயா அப்படின்னு சொன்னாரு. இன்னா போறம் பாருனாரு, துண்ட உதறி தூர போட்டு பெரியார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தருடைய குரு. சன்னியாசத்தை பத்தி வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் பேசுவாரு. சொன்னாங்க,
சன்னியாசத்தை பத்தி பேசிய, இதை பேசக்கூடியவன் துண்ட உதவி தூர போட்டு போயிருவான், நல்லா போட்டு போயிட்டான் போயிடுறாரு. அப்படி போய் மகானானவர் தான் ஒண்ணு. அப்ப இது வந்து காரண சன்னியாசம் அல்ல, பரம சன்னியாசம். காரண சன்னியாசம் உழைச்சி வீணா போய் கஷ்டப்பட்டு கடன் பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி ஊரு மதிக்கல, உறவு மதிக்கல, கட்டின பொண்டாட்டி மதிக்கல, யாருமே மதிக்கல. இனி இந்த உலக வாழ்க்கை எதுக்குடா அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய சன்னியாசத்துக்கு பேர் கட்ட சன்னியாசம். நீ இப்ப அந்த கட்ட சன்னியாசத்துல இருக்க, உண்மையா இல்லையாடா? இந்த கட்ட சன்னியாசத்துக்கு ஒரு கரை வேணுமே, அதுக்கு ஒரு கரை தெய்வத்தின் கரை. நான் நினைக்கிற அம்மனுடைய அருள் சக்தி எனக்கு கிடைச்சி நானும் ஒரு பூசாரி குருவாக உட்கார்ந்து நான் செய்த பாவங்களும் பிறத்தியார் செய்யக்கூடிய பாவங்களையும் தீர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு நீ கேட்க வந்திருக்க. காலை விழுத்துவான், வேற வழிகள் இல்லை, இதான் வழி. கர்மசாமிக்கு புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை, கர்பசாமிக்கு புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை, கர்பசாமிக்கு. வரக்கூடிய தை மாதம் உன் சொந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல ஒரு இடம் அமையும் உனக்கு, அதுல டூரிங் செட் மாதிரி போட்டுக்கோ. அதுல உனக்கு வந்து செல்வாக்கும் நீ நினைக்கிற அம்மன் சக்தியும் கிடைக்கும். தடுதல் எல்லாம் ஆகித்தார, இன்னொரு மூணு மாதம் என்ன பாத்துக்கா போயிட்டுவான். நாமக்கல் தருபக்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவிதும். இது யார் பாண்டதுப்பா? சவுந்தரராஜனா? அருகிரிநாதர் பாடுறத 16,000 திருப்புகள் எம்பெருமான் முருகப்பெருமானை பற்றி கல்லாத ஞானத்தின் காரணத்தால் வெற்றிவேல் முருகனை நினைத்து பாடிய பாடல். யாருப்பா? நாமக்கல் முருகன் திருவடிகளை நோக்கி வந்தவன். ஒரு நேரத்தில் சொன்னேன், இல்லற வாழ்க்கை வாழ்வதற்கு அங்கத்தில் பெறவில்லை, ஆகையினால் ஆண்டவனுடைய திருவருளை பெறுவதே நன்றென்று நினைத்து இருக்கிறேன் சொன்னோம். ஆனா இப்போ ஒரு சில நாட்களாக உடல்ல ஒரு வைராக்கி மிகுந்த ஒரு உணர்ச்சியும் வாழக்கூடிய திறம் கிடைத்து விட்டது என்ற ஒரு உள்மன தாக்கமும் உன்னை நினைவுபடுத்துகிறது நரம்பியல் ரீதியாக. அதனால கர்மசாமி என்ன வேற எந்த சம்சார கடல்லையும் தள்ளிராம நான் இருக்க இடத்துல சில மனிதர்களால எனக்கு இடைஞ்சல் இருக்கு, நான் நிஷ்கலமாக இருந்து ஞானத்தை அடைவதற்கு எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்க வந்திருக்கேன். காலன்ட்டுவான். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் முருகன் உன்பேல் பட்டு அழிய வேண்டும் அயல் என் தலை மேலெழுதிய கையெழுத்தே. யார் பண்ணது? கந்தர் அலங்காரத்தில் பாடினார். சேல்லாம் மீன், கடல்ல மீன்கள் செழித்து வளர்ந்து கிடக்க இடமில்லாம துள்ளி அங்க இருக்கக்கூடிய வயல்களெல்லாம் அறிந்து விட்டதான். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். தேன் துறையக்கூடிய அருமையான மலர்களை தோள்களில் சூடிய எம்பெருமான் முருகப்பெருமானின் அழகு, அவனை பார்த்து வணங்கக்கூடிய பெண்களுடைய மனதெல்லாம், முருகா நீ எனக்கு கணவனா வந்துடக்கூடாதா, அல்லது உன்னை போல் ஒரு அழகு படைத்த ஒருவன் திருமணமாக முடியாதா என்று சொல்லி தன் மனதை இழந்து விட்டார்களாம். அதான் தேன் கடம்பின் மால்பட்டு அறிந்தது பூங்கொடியார் மனம் முருகா உன் வேல்பட்டு அழிய வேண்டும். அவனுடைய வேல்பட்டு அழிந்தது சூரனின் வெற்பும் சிரசும், சூரபத்மனுடைய மலையும் அழிஞ்சிச்சு அவனுடைய தலையும் அழிஞ்சது. அவளை வல்லமை உடைத்த எம்பெருமானே உன் கால்பட்டு அழிய வேண்டும், உன்னுடைய திருநாம பாதத்தில் நான் சிரசை வைத்து விட்டேன், ஆகினால் உன் கால்பட்டு அழிய வேண்டும் அயன் என் தலைமேல் எழுதிய கையெழுத்து. அயன்னா யாரு? பிரம்மதேவன். என் தலையில் எழுதிய இந்த தலையெழுத்தெல்லாம் உன் கால்பட்டு ஒன்று அழிஞ்சிடணுப்பா, இனி பிறவாம வர வேண்டும்ங்கிற நோக்கத்தில் என்ன பார்க்க வந்திருக்க, உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். முடிஞ்சிருமா? கரெக்ட். இந்த தைப்பூசத்தை அன்னைக்கு என்ன பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு பொருளை தந்து ஞானவானம் ஆக்குதேன், அதுல ஞான திருஷ்டியும் ஞானவாக்கும் உனக்கு கிடைக்கும்பா. இந்தா வெற்றி அடைஞ்சுக்கா,
என்னை கூப்பிடும் போதா காட்சி அளிப்பேடா, நல்லா இருக்கும். வீரவேல் முருகனுக்கு, செந்தூர் கந்தனுக்கு, சிந்தைவாழ் குகனுக்கு, கோயம்புத்தூர் கருப்பசாமி, கோயம்புத்தூர் என் மகனுடைய வாழ்க்கையும் தொழிலும் நல்லா கேட்டு வந்தவன் யாரப்பா? பையன். பையனை பத்தி கேட்க வந்த ஒருநிலைப்பட்ட மனதோடு குருமார்கள் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்பது உண்மையாகும். ஏனென்றால் குருமார்களுக்கு காணிக்கையும் காசும் பெரிதில்லை, உண்மையான உள்ளம்தான் பெரிது. உண்மையா இல்லையா? ஆகினால் உங்க உள்ளத்தை என் மீது சரணாகதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களை நான் நிறைவேற்றினேன். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டுவாங்க. ஆளுக்கு ஒரு சிந்தனையோட வந்திருக்கியே, அதான் சொன்னேன். ஒருவரோடு இந்த உலகம் அழிஞ்சிருமா, அல்லது ஒருத்தரோடு இந்த உலகம் இயங்குவதுதான் நின்று விடுமா? மனிதனுடைய மனம் எப்படிப்பட்டது என்றால், தனக்கு பிடித்த பொருளை அடைய வேண்டும், தான் நினைத்த காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற மன உடையவன் தான் மனிதன். அதுக்கு பேர் ஹியூமன் சைக்காலஜி. உண்மையா இல்லையா? அதனால உங்களுடைய சைக்காலஜியில நான் பார்த்தேன், உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு பெண்ணை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க அந்த பொண்ணை கெட்டிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிளையை பிடிச்சிருது. அந்த மாப்பிளையை பெற்றவங்களுக்கு இந்த குடும்பம் சரியான ஆராய்ந்து பார்த்து செய்வோம்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட வேற காரணத்தை சொல்லிவிட்டாங்க. அந்த காரணத்தில் உங்களை நல்லவர்களாக்கி அந்த குடும்பத்தை நான் இணைச்சி தந்தோம்னா நீங்க சந்தோஷம் அடைஞ்சிருவீங்க. அவ்வளவுதானே? இணைச்சி தாரேன், காலில் விட்டுவான். கர்பசாமி, அதே கோயம்புத்தூர் என் மகனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைராசா கர்பசாமி அப்படின்னு ஒருத்தி கேட்க வந்திருக்கா. குங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோனியம்மன் எங்க பார்க்கா? அங்க போய் கும்பிடுவீங்களா? நீண்ட காலம் ஆயிடுது, அது ஒரு குறையாக இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்மணி ஒருவள் மாங்கல்யம் இழப்பதற்கு முப்பாட்டம் ஒருத்தன் காரணமா இருந்திருக்கான். அந்த பாவத்தினுடைய அடிப்படையிலே இப்பொழுது உங்க வீட்டுல ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு தரமில்லாத சூழ்நிலை நடக்கு. ஆனா வரக்கூடிய மாதி சிவராத்திரியில சிவனுடைய ஐக்கியத்தை நோக்கி அந்த திருமணத்தை வெற்றிகரமா நடத்தி தந்தா போதும்னா கால விட்டுருவாங்க. வரலாம், பக்கத்துல வா, நடக்கும், சந்தோஷமா இருக்கும், வெற்றியாகிதான். கேரள தேசம் தத்தெடுக்கவா பெத்தெடுக்கவான்னு கேட்டு ஒருத்தி வந்திருக்கா. ஒரு வீட்டு வாசல்ல சித்தி உட்கார்ந்திருந்தா. யார் உட்கார்ந்திருந்தா? சித்தி. அவ கண்ணில தூசி விழுந்துருச்சு. கூட பிறந்த அக்கா மகன் 27 வயசு. அவ வாசல் வந்து சித்தி கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்காள். என்ன விஷயம்? என்னம்மா கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்கா? தூசி விழுந்துருச்சுல, அப்படி ஆகுமா? கொண்டா ஊதுவோம்னு சொல்லி கண்ணை ஊதுனான். சித்தி வந்து கண்ணில் தூசி வந்துருச்சு, கசக்கிட்டு இருந்தா. அக்கா மகன் கண்ணை ஊதுனான். வெளியில இருந்து பார்க்கறவனுக்கு கண்ணை ஊதுறது மாதிரி தெரியுமா, முத்தம் கொடுக்கறது மாதிரி தெரியுமா? எப்படிப்பா தெரியும்? எப்படா தெரியும்? ஆனா அவங்க ரெண்டும் தாயும் மகனுங்கிறது தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அத மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணோடு நட்பு வைப்பதும், ஒரு ஆண் ஒரு பெண்ணோட நட்பு வைப்பதும் ஐயப்பாட்டுக்கு இடையில் குழப்பம் ஆகும் சொன்னா அந்த நட்பை களைவதே நன்று. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவா. காத்துல பூ வைக்கலாம்னு நினைச்சேன், காம்பு வச்சுட்டேன். இப்ப வேணா பூ வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். மருத்துவத்தால் உனக்கு குழந்தை ஜனனம் ஆகும்னு உத்தரவு. ஐவி புரோகிராம் பண்ணிக்கலாம். வரலாம் ஆச்சாகி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான்
என்ன அப்படியா உங்களுக்கு அதை சொல்லாத, அதை மட்டும் கொடுத்துருவா. சரி காலன்றலாம். ராமன் ஒரு புறம் சீதை ஒரு புறம், வாப்பா வா, உனக்கு உண்மையிலேயே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து படிச்சு பார்த்தேன். நாலு பேர் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அது. அதுல ஒருத்தர் வந்து முறையாக அந்த பிசினஸ் பேசி கையெழுத்துட்டு எல்லாம் தெளிவாக நடந்துருச்சு. ஆனா அந்த பணம் ஏன் இன்னும் கைக்கு வரல கருப்பசாமி? அது எப்போ வரும்? அதான் உன் கேள்வி. முக்கியமான ஒருத்தர் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கான், அவன் மனத்தை பக்குவப்படுத்தி எனக்கு நீங்க சரணாகதி ஆக்கி தரணும், என்கிட்ட நியாயமா அவனை நடக்க வைக்கணும். ஏன்னா என் உழைப்பும் என்னுடைய நம்பிக்கையும் வீணாக கூடாதுன்னு கேட்க வந்திருக்கேன். கால் ஒன்று வா. ஆ சரி, டிசம்பர் 20ல் ஆன்லைன்ல ஒரு மகஜல் ஒன்று வெளியாகுது. எத்தனையில? டிசம்பர் 20ல் ஆன்லைன்ல உள்ளதெல்லாம் சொல்றேனே, அது எப்படின்னு நீ நினைக்கிறியா? எனக்கு பிரபஞ்ச சக்தி எனக்குள்ள இருக்கிறதுனால ஆகாயம் குணமாக நிறைய அர்த்தங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஆன்லைன்ல டிசம்பர் 20ல் இஸ்யூட் ஆகுது. அதில் வரக்கூடிய அந்த சீட்டில் சுமார் 82 கோடி ரூபா உனக்கு கிடைக்கிறது மாதிரி உள்ள எழுத்து அவங்க எழுதி வச்சிருக்காங்க. பாக்கி உள்ளது அவங்க வச்சுக்கிடுவாங்களாம். கிடைச்சது போதும்னு சந்தோஷம் அடைய முடியுமா? அவங்கள வாங்கி தார, நியாயமா நடத்த வச்சு தாரேன். இந்த வாங்கிக்க, வெற்றி உண்டுப்பா, சந்தோஷமா.